call me a god. நீங்கெல்லாம் எனக்கு நல்லது செய்வேங்கிற நினப்பில எல்லாம் நாங்கள் இந்த போரை நடத்தலை. இது ஒரு அடையாளத்திற்கான ஒரு போர். பிரிட்டன் வகுத்து கொடுத்த பாதையில் இஸ்ரேலுடைய பயணம் அப்படிங்கிறதுல 1984 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 40 காலமாக பாலஸ்தீன மக்கள் அனுபவித்து வரக்கூடிய துயரங்களை சொல்லி சொல்லி மாள முடியாத அந்த மக்களுக்காக ஹமாஸ் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கான ஒரு முக்கிய தேதி தான் அக்டோபர் 7. அது அடையாளத்திற்கான போர். அந்த போரில் 100 பிறகு கத்தி கத்தி நம்ம எல்லாருக்குமே எப்படி ஜீவன் வத்தி போயிருக்கோ, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரத்தம் சிந்தி இன்னமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கடைசி உசுரை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கு காரணம் ICJ, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிற இந்த நாளுக்காக தான் காத்து கிடந்தாங்க. சரி, இந்த நாள் வந்துருச்சு. சவுத் ஆப்பிரிக்கா ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி அவங்க தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதற்கான பதிலோட தான் இந்த வீடியோவோட நம்ம தொடங்க போறோம். பிரசிடென்ட் ஆஃப் த கோர்ட், அவங்க பேரு ஜோன் டொனோஸ்கி அப்படிங்கிறது ஒரு லேடி, அந்த தீர்ப்பை வாசிக்கிறாங்க. சரியாக பேரை உச்சரிச்சனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்களுடைய பேர் இதுதான். 29 அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா தாக்கல் செய்த அந்த பெட்டிஷன் ஜனவரி மாதம் 11-12 ஹீரிங்க்கு வந்திருந்தது. அதற்கு பிறகு இப்போ ஜனவரி மாதம் 26 இந்தியாவினுடைய குடியரசு தின விழா நம்ம இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 20 மக்களுக்கான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு என்ன? முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், சர்வதேச நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கு, எய்டு மக்களுக்கு வர வேண்டிய அந்த உதவிகளை தடுக்காத அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. எப்படின்னா, பல நாடுகளில் இருந்து பாலஸ்தீன மக்களுக்காக உதவிகள் வந்து ரஃபாவினுடைய எல்லைகளில் எகிப்தினுடைய கேட் வாசலில் காத்து கிடக்கு, அதெல்லாம் உள்ள அனுமதிங்க அப்படின்னு இஸ்ரேலை பார்த்து சர்வதேச நீதிமன்றம் அட்வைஸ் கொடுத்துருக்கு. எப்படி அட்வைஸ் கொடுத்துருக்கு? இதை இஸ்ரேல் செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இன்னொரு புறம் ஹமாஸுக்கும் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் பிணைய கைதிகளை விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது, இந்த விடயத்தில் தீர்ப்பு அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தி பெட்டிஷன் ஃபைலாக இருக்குது, அது தொடர்பான தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கணும்னா நீண்ட நெடிய ஹியரிங் வந்து தேவைப்படும். 3-4 இதை தொடர்ந்து விவாதங்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ICJ பிரசிடென்ட் ஆஃப் த கோர்ட் இந்த ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி ஜினோசைட் அப்படிங்கிற வார்த்தையை உறுதி செய்கிறதுக்கே 3-4 ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2009 இனப்படுகொலை அப்படிங்கிறது இலங்கையில் நடந்தப்போ பெரிய அளவிலான குரல்கள் ஓங்கி ஒலிக்கிச்சது. 100,000 மேற்பட்ட அப்பாவி தமிழர்களை கொண்டு குவித்தார்கள். அப்படிப்பட்ட நிலையில ஜினோசைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எதிர்நோக்கி கொண்டு போய் வைக்கும் போது நம்ம கிட்ட எந்த விதமான ப்ரூஃப்மே இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருந்தோம். அன்னைக்கு மீடியாக்களுடைய வளர்ச்சி கிடையாது. கொத்து கொத்தா மனுஷங்க செத்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்க எல்லாத்தையும் குழியில தூக்கி போடும்போது ஐயோ அம்மானு கதறி பதறணுமே தவிர, இந்தியாவில் இருந்து ஆட்கள் அனுப்பி கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட நாடுகளுடைய உதவியோட இலங்கையில தமிழர்களை கொண்டு குவிச்சாங்க, ஆனா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கவே இல்லை. சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ், இந்த வார்த்தையை மையமா வச்சு உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் இன்ன வரைக்கும் தப்பிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீங்க வாழக்கூடிய இதே உலகத்துல இதே நாட்டில் நடந்த நிகழ்வுகள்லாம் எண்ணிலடங்காதது இருக்கு. இந்த 100 கடந்து நானும் நிறைய செய்திகளை படிச்சு பார்த்ததன் அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது இது ஒரு விஷயம்தான். இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிற வார்த்தையை மையமா வச்சு அவனுக்கு தோன்ற எல்லா விடயங்களும் செய்யறாங்க. சர்வதேச நீதிமன்றங்களுக்கும் சில அழுத்தங்கள் இருக்குங்கிறத என்னால் இதுல புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறது தான் நான் மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நான் எதிர்பார்த்த தீர்ப்பு அப்படிங்கிறது வேற.
சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை எதிர்நோக்கி காத்திருந்தேன், மக்கள்கிட்ட அதை இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிற பெரிய ஆசையோடு இருந்தேன். ஆனால் அந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் சர்வதேச நீதிமன்றத்தில் வாசித்த அந்த பெண் நீதிபதி கூட அந்த வார்த்தையை சொல்லலைங்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. ஏன்னா காசாவில் கர்ப்பிணி பெண்கள் பெத்து போட்ட பிள்ளைக்கு வந்து தாய்ப்பால் கூட கொடுக்க முடியல. ரத்தத்தை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது? எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலை பாருங்க. செத்து போயிட்டு இருக்காங்க விட்டமின் குறைபாடு காரணமாக, சுகாதார கேடு மூலியமாக எத்தனையோ குழந்தைகள் இறந்து போயிட்டு இருக்காங்க. வயதான பெரியவர்கள் அப்படிங்கிறத வாழ்ந்து முடிச்சிட்டாங்க, ஆனால் இன்னைக்கு பிறந்த குழந்தைகள் போருக்கு நடுவில் பிறந்திருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை பார்த்து அழக்கூடிய தாய்மார்களுடைய எண்ணிக்கை அதிகம். அந்த குழந்தைக்கான ஒரு பிரெட்டு ஒரு ரொட்டி துண்டு கொடுக்கறதுக்கு கூட வழி இல்லை. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்து பார்த்து உயர்நாளைய கேத்ரின் அவங்க கதறினாங்க கடந்து ஐக்கிய நாடுகள் சபையில். என்னுடைய நான் இங்கே எதுக்கு இருக்கிறேங்கிறதே எனக்கு தெரியல அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையே கைவிரிச்சிருச்சு. ஆனால் ஐசிஜே சீஸ் ஃபயருங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. பிணைய கைதிகளை விடுதலை பண்ணுங்க இப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் பதிவு செஞ்சுருக்காங்க. ஜெனோசைடுங்கிற வார்த்தையை சொல்ல முடியாது, அதுக்கு நாளாகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. பாப்போம் அடுத்தடுத்து வந்து தாக்கலாகக்கூடிய பெட்டிஷன், அதில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மாற்றங்கள் உருவாகுமா அப்படிங்கிறத. அதாவது இந்த தீர்ப்பினுடைய ஒட்டுமொத்த சாராம்சமாக பிரசாத் சிக்னேச்சர் கருதக்கூடிய விடயங்கள், இது என்னுடைய புரிதல் தான் ரைட்டா, இது என்னுடைய புரிதல் நான் சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன். இது என்னுடைய புரிதல் அடிப்படையில் நான் சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு தடவி கொடுத்துருக்கிறது ஐசிஜே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன். ஸோ இது வந்து மென்மையான ஒரு அணுகுமுறையாக என்னால் பார்க்க முடிகிறது. ஏன்னா இன்றைக்கி அல்ஜசீரா மாதிரியான செய்தி நிறுவனங்கள்லாம் வந்துருச்சு, அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ ப்ரூஃப் இருக்குது, கொண்டு குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் அது எல்லாமே கன்சிடர் பண்ணப்படலை அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செய்தி. அதனால தான் சொன்னேன், சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸில் ஐசிஜேவையும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரியான வரக்கூடிய செய்திகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு புறம் இதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கட்டமாக ஈரான் வெர்சஸ் சைனா. ஈரானுக்கு சைனா ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்கு. ஹவுதியா அமைதியாக இருக்க சொல்லுங்க, அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, ஹவுதியா அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஈரான் சொன்னால் ஹவுதிகள் கேட்கணுமா, இல்லை ஈரான் சொல்கிறத ஹவுதிகள் கேட்குதுன்னு சைனா நினைக்குதா? அப்போது என்ன நினப்பில் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? பட் ரஷ்யா இதில் தெளிவான ஒரு முடிவில் இருக்காங்க. ஹவுதிகள் தொடர்ந்து போர் செய்கிறத அவங்க விரும்புகிறாங்க. நீ எங்களுடைய விருந்தாளி அப்படின்னு சொல்லி விருந்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கு ஹமாசா ரஷ்யா அப்படிங்கிறதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது, ஹவுதிகள் தொடர்ந்து போர் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. செங்கடலில் இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் ஆதரிக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பலை அனுமதிக்க மாட்டோம், மீது எந்த நாட்டு கப்பல்னாலும் போயிட்டே இருக்கு, பிரச்சனையே கிடையாது. நான் சொல்லியிருந்த மேப்லேயே வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரியும், நித்தம் வந்து போகக்கூடிய கப்பல்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 50க்கும் மேலே கப்பல்கள் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது செங்கடல் ஏரியாவில். ஆனால் எந்த கப்பலை வந்து வழிமறிச்சு வந்து நிப்பாட்டுறாங்க ஹவுதிகள் அப்படின்னா, இஸ்ரேல் மற்றும் இஸ்ரேல் தொடர்புடைய இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் சம்பந்தப்பட்ட நாடுகளோடு உறவு வைத்திருக்கக்கூடியவங்களோட மட்டும்தான் அவங்க பிரச்சனை பண்ணுறாங்கிறத மட்டும் சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்கு. ரஷ்யா ஏன் வந்து ஹவுதிகளை வந்து தொடர்ந்து போர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, சைனா ஏன் தோர் பண்ணாதீங்க அப்படின்னு ஈரானை வந்து வலியுறுத்துறாங்கன்னா, பிரச்சனை இதுதான், வணிகம்ங்கிறது சைனாவினுடைய வணிகம்ங்கிறது இதனால் பாதிக்கப்படுது. ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறது கம்மியாக அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, அமெரிக்கா இந்த பக்கம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இங்கே அமெரிக்காவினுடைய அந்த வெயிட்டுங்கிறது கம்மியாகும். அப்போது ரஷ்யா வந்து தொடர்ந்து ஆயுதங்களை அதிகப்படுத்திகிட்டே போகும், உக்ரைன் போரை எளிமையாக சமாளிக்க முடியும், கிரிமியாவை தாண்டி அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. குறிப்பாக வந்து அலாஸ்கா அப்படிங்கிற மாதிரியான ஏரியாக்களெல்லாம் கைப்பற்றுவதற்கு ரஷ்யா பெரும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது, விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ அலாஸ்கா அப்படிங்கிற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணமாக இன்னைக்கு கருதுகிறாங்க. ஆனால் 1950s தொடக்க காலகட்டத்தில் 1850 அதை கண்டுபிடிக்கிறாங்க. 1950 கிட்டத்தட்ட ஒரு 50 கால வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்டு தான், 7.5 மில்லியனுக்கு தான் அதை விற்றாங்க, மில்லியன் டாலருக்கு தான் விற்றாங்க. ஆனால் அதை அதிகமான அளவில் அது மூலிமா வந்து எண்ணெய் கிணறுகள்லாம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு, பெரிய அளவிலான மீன் வளம்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறத மையமாக வச்சு அலாஸ்காவை வச்சு பெரிய அளவில் 100 கோடி ரூபாயை அதிகமான அளவில் சம்பாரிச்சிருச்சு அமெரிக்கா. இப்படிப்பட்ட காரணங்களால்
ரஷ்யா வந்து அலாஸ்காவை மீட்பதற்கான வேலைகளை செய்ய போகுது. ஸோ அமெரிக்காவினுடைய ஆயுதங்களை டவுன் பண்ணி ரஷ்யாவினுடைய ஆயுதங்களை அதிக அளவில் எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. ஐசிஜேனுடைய ஆர்டரை ஏற்குமா ஹமாஸ் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. ஸோ ஹமாஸ் இது தொடர்பாக என்ன பதிலை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட பதில் உங்களுக்கு கிடைச்ச உடனே நான் நிச்சயமாக கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்குறேன். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுடைய மினிஸ்டர், அவர் பேர் வந்து பென்னிகான்ஸ், அவர் வந்து ஐடிஎஃப் வீரர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வீரர் இல்லை நிறையா வீரர் இறந்து போயிட்டாங்க. அப்போது அது இறுதிச்சடங்கு நடக்குது. இறுதிச்சடங்கு நடக்கிற இடத்துல அந்த சிப்பாய், இறந்து போன சிப்பாயுடைய சகோதரரும் நிற்கிறார். பொறுத்து பொறுத்து பார்த்தவர் பென்னிகான்ஸை பார்க்க பார்க்க அவருக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. சொலுப்புன்னு ஒரு அப்பு, ஒரே அப்பு கண்ணை பழுத்துருச்சு பென்னிகான்ஸுக்கு. ஸோ எனக்கே அதை பார்க்கும்போது செம்ம சிரிப்பு. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தனுடைய வழியும் நம்ம உணர்ந்து பார்க்கணும். அப்போது உன்னை நம்பிதானே வந்து போருக்கு அனுப்பிச்சேன், பார்த்தா அப்படி குத்துயிரும் கொலையுமா கொண்டு வந்து போட்டு அவனை சாகடிச்சிட்டின்னு சொல்லிட்டு பென்னிகான்ஸ் மேலே ஒரு இஸ்ரேல் நாட்டுக்காரவங்களே இன்னொரு இஸ்ரேல் நாட்டுக்காரங்களை பார்த்து அடிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலை. ஸோ தொடர்ந்து இஸ்ரேலும் வந்து பார்த்திங்கன்னா பெட்டுக்கு கீழே டைம் வச்சு படிக்கிற மாதிரி தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இஸ்ரேலில் நிலவுது. இன்னொரு புறம் என்னென்னா, எகிப்து இஸ்ரேல் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதிகமாகிடுச்சு. கிட்டத்தட்ட 5 அராபியன் கண்ட்ரீஸ் வந்து இஸ்ரேல் அப்படிங்கிற நாடை அங்கீகரிக்கவே மாட்டோம் அப்படிங்கிற அறிவிச்சிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள், அதில் எகிப்தும் ஒன்று. இப்படிப்பட்ட நிலையில் எகிப்துக்கு வந்து இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் நெதன்யாகு ஃபோன் பண்ணப்போ எல்சிசி அவர் எடுக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இஸ்ரேலுடைய அந்த பேச்சுவார்த்தையவே எகிப்தினுடைய அதிபர் வந்து மறுத்திருக்கிறார், பேச மறுத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விடயம் சொல்லப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, பிளிங்கனும் சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் அந்த லேடி ஒருத்தவங்க, அவங்க ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி இந்த ஐசிஜேவினுடைய ரிப்போர்ட் ஃபைல் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசி கட்ட வாதங்கள்லாம் வந்து பிரதிவாதங்கள் முன்வைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு இடையில மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ வந்து விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிளிங்கன் வந்து சொல்லியிருக்காரு. கடைசியில் வந்து அமெரிக்காவினுடைய கை ஓங்கியது போல ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறதுக்கு சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட பிளிங்கன் வந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியான செய்திகள் வந்து வெளியான வண்ணமாக இருக்கிறது. எது எப்படியோ உலகத்தினுடைய நாட்டாமை நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து இன்னமும் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து அமெரிக்கா அப்படிங்கிற நாடு வந்து வல்லரசு நாடு அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக மற்றத்தில் நாடுகள் வந்து ஏற்றுக்கல, மிடில் ஈஸ்ட்டில் வந்து சுத்தமாக ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் வந்து ஈரானுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஈரான் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா எந்தெந்த இடத்துலலாம் இருப்பு வச்சுருக்கோ, அதாவது சிரியாவில், லெபனானில், அதற்கு பிறகு வந்து ஈராக்கில், இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து அட்டாக் வந்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அமெரிக்காவினுடைய கை அப்படிங்கிறது தொடர்ந்து வலு குறைந்து கொண்டே வருகிறது. அடுத்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே அமெரிக்காவினுடைய அந்த நாட்டாமை அப்படிங்கிற அந்த சேர் வந்து பிடுக்கிக் கொள்ளப்படும் ரஷ்யாவால் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் பலவந்தவனமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் சைனா தன்னோடது ஆதிக்கத்தை தொடர்ந்து செலுத்துவதற்கான முயற்சிகளில் ரஷ்யாவா சைனாவா அப்படிங்கிற போட்டி வந்து ரெண்டு பேருக்கு இடையில இப்போது நிலவக்கூடிய சூழல் நிலவுது. ஸோ இதில் யார் டாமினேட் பண்ணி உலகின் வல்லரசு நாடு அப்படிங்கிற அந்த நாட்டாமைக்கான சேரில் உட்கார போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு இந்த எபிசோட்டை நிறுத்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You